உங்க கம்பெனி விக்கிற ஜெராக்ஸ் காப்பியின் மிஷினை விட உங்க கேண்டீன் காபி சூப்பரா இருக்கு. வீட்டு காபி மாதிரியே. அதுக்கு தான் சமையல் தெரிஞ்சால புடிச்சு போட்டுறோம். மிஷின் வேலை எப்படியோ சமையல் சூப்பரா செய்வாரு. அப்படியா? அங்க மிஷின் கிட்ட பாரு. கமோன்யா. இந்த பாருங்க இந்த மாதிரி டிஸ்டர்ப பண்ணா நம்ம மிஷின்ல வேலை செய்ய முடியாது. கொடுங்க. நான் காபி எடுத்து அனுப்புற போங்க. தனி கட்ட ஆபீஸ்ல எல்லா பொம்பளங்களும் அவனுக்கு ரூட் போடுறாங்க. ஒருத்தருக்கும் சிக்க மாட்டேங்கறான். என்னையும் சேர்த்து தான். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிட்டு எதுக்கு இந்த மாதிரி கீழ்த்தனமா வேலை செய்யணும்? உன்ன சமயக்கார மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. கம்ப்யூட்டர் மவுஸோட நீ கத்து கொடுத்த கரண்டி மவுஸ் ಜಾஸ்தியா இருக்கு. அவ நல்லவே இல்ல. என்ன ஆனந்த் பிஸியா? இதோ வரேன். இங்க எவ்வளவுமே நல்ல வேலை. நீ முதல்ல இந்த வேலைய விட்டு இங்க எதுக்கு வந்த? ஒண்ணு இல்ல, நான் ஆபீஸ் வேலைய வந்தேன். சரி. என் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்காக பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ அவளுக்கு சிம்பதி எல்லாம் காட்டி கன்ஃபியூஸ் பண்ணாத. கல்யாணம் தப்பு கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கல? எக்ஸ்கியூஸ் மீ. கல்யாணம் தப்பு நீரோட மச்சான். என்ன கொடுத்தாலும் வாங்கிட்ட. இப்போ நான் சம்பந்தத்தோட தம்பி. சும்மா தொட்டு பாரு கய்யா. தொட்டு பாரியா? அட தொட்டு பாருங்க. கண்ட கண்ட ரவுடி கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? மாலுமா மாலு, ஒரு ஆளுக்கு மயக்கம் கொடுத்து தூக்கிட்டு வர துப்பு இல்ல. ஏன் யார் சொன்னது? நீ கொஞ்சம் ஓவராவே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன ஓவர்? நான் தலக்கழு தொங்குனதும் அவ என் மேல விழுந்ததும் தான் மிச்சம். ஒரு லிட்டர் மயக்கம் மருந்து கொடுக்க முடியாததை உன்னோட டச்சுக்கு பண்ண முடிஞ்சது. நீ ஒரே ஒரு தடவை அவனை பார்த்தா இல்ல இவனு சொல்லு, சுண்டு வரல பிடிச்சுக்கிட்டே அவன் ஆபரேஷன் திருக்கு வந்துருவான். அந்த ஸ்டண்ட் பார்ட்டியை பார்த்து ஐ லவ் யூ னு சொல்லணுமா? என்னால என்னால எப்படி முடியும் நினைக்கிறேன்? இல்ல, அவன் தாடியும் மீசையும் உடம்பெல்லாம் நகை கடை. எல்கேஎஸ் ஜுவல்லரி மாதிரி. பிகேஸ் னு சொல்றதை விட எல்கேஎஸ் னு மாத்திடலாம். நீங்க நான் பார்க்கல. தர மர்ச்சு நின்னுதே. இப்போ வந்தீங்க. நீங்க பிகேஸ் ஜுவல்லரி னு கிண்டல் வச்சிருந்தீங்களா? அப்போ வந்தேன். அதென்ன சும்மா சொன்ன? இப்ப சொல்லலாம் இல்லீங்களா? எதா இல்ல, இந்த நகை கடை மாதிரி இதெல்லாம் இருந்தோட்டு தான் சொல்ல முடியல. நீங்க இப்ப சொல்லாமே மரிய குட்டி, நாங்க கூச்ச போறாங்க, கொஞ்சம் வெளில போங்க. ஒரு பொண்ணு மனசுக்குள்ள எவ்வளவோ ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் எப்படி வெளியே சொல்ல முடியும்? மிஸ் ஆயிடுச்சுங்க. அது உங்களுக்கு இஷ்டம் போது கபக்குன்னு கமிட் ஆயிடணும்னு பசங்க சொன்னாங்க. இது ஹாஸ்பிட்டல், சுத்தமான இடமா ஆச்சுங்களே. அதான் நாலு பேர் வர இடம். இப்படி எல்லாம் பண்ண எப்படி? பாருங்க குழந்தை வந்துருச்சு. ஒண்ணுமே நடக்கல, அதுக்குள்ள குழந்தை அப்படிங்க. ஓ, இந்த குழந்தை. குட் மார்னிங் டாக்டர். சரியாயிடுச்சா? நாளைக்கு பிளாஸ்டர் எடுத்துடலாம். கண்டவங்கள முத்தம் கொடுக்க சொல்லாதீங்க. நம்ம வாயில லட்சம் கிருமிகள் இருக்கும். அது இன்னொருத்தங்க வாய்க்கு போச்சுன்னா கண்டிப்பா நோய் வரும். வாய சுத்தமா வச்சுக்கணும். என்ன எங்க தாத்தா கூட அடிக்கடி சொல்லுவார், உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கணும். அதை விட இது பெட்டர். அன்பை காட்டுறதுக்கு நிறைய வழி இருக்கு. அந்த ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து என் கழுத்துல மாட்டுறீங்களா? இந்த ஸ்டெத்தோஸ்கோப் இருக்கே, இதான் என் தாலி. எப்பவும் என் கழுத்துலயே இருக்கும். ஸ்டெத்தோஸ்கோப் நானா? எஸ் பிளீஸ். மாங்கல்யம் தந்துனா மம ஜீவனஹேதுனா கண்டரத்னாபி சுமகே பஞ்சீவ சரதாம்ஷதம். சரி,
மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்றீங்கல்ல டெஸ்ட் பண்ணிடலாமா ஆ நாளைக்கு எடுத்துடுவாங்க டாடா இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட போறேன் இன்ஜெக்ஷன் போட்டு என்ன தூங்க வச்சிட்டு என் வயத்துல இருந்து வாட்ச் எடுக்கலாம்னு பாக்குறீங்க நீங்க யாரு ஏ முஞ்சி நீங்க மறந்திருக்கலாம் ஆனா என் வயத்தை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வந்துரும் சீ வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் நான்சென்ஸா வயத்துல வாட்ச் வச்சு தச்சிட்டு கிண்டலா பண்றீங்க கன்சூமர் கோர்ட்டுக்கு போனே உங்க மானம் போகும் வேலை போகும் பணம் போகும் ஆபரேஷன் தேத்ததடி பேஷண்ட் எவடே பேஷண்ட் இங்க இருக்க انا வர மாட்டேன் முதல்ல கையில அமௌண்ட் வந்தாகணும் கையில காசு வாயில வாட்ச் அதான் இந்த எஸ்கேபி இல்ல சாரி எக்ஸ்ரே மாறி போய் எந்த விஷயமும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேசி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் வாங்க நீங்க தான் இங்க ஏஜென்ட்டா ஆமா வாங்க எக்ஸ்ரே நீங்களே வெச்சுக்குங்க நடக்கு நடக்கு லைக்கா டோன் லைக்கா எல்லாமே நல்லா இருக்கு ஆனா இந்த கேப் மட்டும் நினைச்சே எனக்கு ரொம்ப பிடிக்கும் போதே உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன் இப்போ எப்படி இருக்குது லைக்கா ஜானகி ஜோ இந்த மாமியா ஒரு முழுக்க தம்மட்ட அடிச்சிருவாங்க ஜானகி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா உண்மைதாங்க ஆனா அத பெருசா தம்மட்ட அடிச்சிடாதீங்க எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி பப்ளிசிட்டி லைக்கிங் இல்ல பாத்தியா எல்லாம் நான் வாட்ச் கொடுத்த வேலை தான் நான் அன்னைக்கே சொன்னேன் இல்ல நல்ல சம்பந்தம் கிடைக்கும்னே சொன்னீங்களா மெய்யாலுமா ஐயோ உங்களுக்கு நல்ல வாய் நல்ல மனசுங்க என் பேரு சொன்னீங்க நீங்க காண்டி நல்ல பீட்டர் கிடைக்கட்டும் டேவிட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என் கதி என்ன ஆகிட்டு இருக்கான் இல்ல கங்கிராச்சுலேஷன்ஸ் அன்னைக்கு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு தீவிரமா சொல்லும் போது நினைச்சேன் கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு ஐ மேரிட் டு மை ப்ரொஃபஷன் சொன்னாங்க ப்ரொஃபசர் சார் படிப்புல ரொம்ப சங்கார்பர் போல தெரியுது கோல்ட் மெடலிஸ்ட் ரெக்கார்ட் பிரேக்கர் கரெக்டா ரெக்கார்ட் இது வரைக்கும் செஞ்சது இல்லைங்க ஆனா கிளாஸ் பிரேக்கிங் டேபிள் சேர் சம்மர் சால்ட் டபுள் பிளிப் சம்மர் சால்ட்டா அசால்ட்டா சொல்றாரு எக்ஸ்கியூஸ் மீ நோ மென்ஷன் ப்ளீஸ் மரியகுட்டி எல்லாம் எப்படி பண்ணிட்டியா ஓ பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் தியேட்டர் கூட ஞங்கள் புக் செய்து கழிஞ்சு அப்புறம் மனசுல வச்சுக்கோ நீ வரும்போது அப்படியே என்னோட ஆம்புலன்ஸ தாண்டி லெஃப்ட்ல கட்டிடணும் நான் வந்துட்டு இருக்கேன் இது உங்களுக்கு போலாமா கங்கிராச்சுலேஷன்ஸ் நீங்க நிச்சயமா எங்க போறீங்கன்னு சொல்ல மாட்டேன் ஐ வருது நீங்க சேது கிட்ட நம்ம பிஜிபி போறதெல்லாம் சொல்லிட்டீங்க தப்பு இல்ல ஏ வா வா நாம தான் பிஜிபி போறியே இனி எங்க போறோம் அங்க தான் இது சஸ்பென்ஸ் அங்க இல்ல நிக்கு சஸ்பென்ஸ் ஐயோ ஐயோ லெஃப்ட்ல இல்ல போறோம் அப்பா ஊடு சாசா என் தங்கம் என் கண்ணு என் தங்கம் பாட்டி எப்படி அழகு 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 பல பிச்சுதான் யுவர் லக்கி ஃபெலோ வெல்கம் டியர் இது என் பெரியம்மா ஜஸ்ட் ரிட்டர்ன் அமெரிக்கா ஃபேமிலில எல்லாருமே எஜுகேட்டட் பாட்டி கூட எஸ்எல்சி நான் தான் இந்த ஆக்டர் உனக்கு என்ன பண்ணி பெரிய டாக்டர் புடிச்சிட்டியே வலது கால எடுத்து வச்சு உள்ளார போமா என்ன சம்பந்தம் இதெல்லாம் அண்ணா நம்ம இஷ்டம் அதெல்லாம் பழைய சம்பிரதாயம் நம்ம கால தான நாலு கால்ல எதை வேணா எடுத்து வச்சு நாலு கால பொங்கல் ரெண்டு எந்த ரெண்டு வெல்கம் வாங்க
ரொம்ப மரியாதையானவங்க சுடிதார் ரொம்ப டைட்டா இருக்குது இல்ல குனிம்போரே இவ்வளவு பேர் இருக்காங்க கீஞ்சி கீஞ்சி போச்சுடா நல்லருமா வா உண்மையிலடா பாத்து தாத்தா என்ன குத்துற மாதிரி குத்திராதீங்க தாங்காது நான் உச்சது கையில பூச்சிட்டு இருந்த என் பேராண்டி கல்யாணத்தை பாக்குறதுக்கு தான் அப்பா அம்மா தூதுவாது எதுவுமே தெரியாது ஆள் தான் பார்க்க சொல்ல மோத மாதிரி வாழ்ந்த மனுஷன் சேர்க்க வேண்டிய யாராவது ஏமாற்ற போறாங்களேன்னு பயந்துகிட்டே இருந்தேன் நீ வந்துட்ட மனசுக்கு நீ போய போய் தாத்தா ஒன்னும் உனச்சு வசப்படாதீங்க அவங்க டாக்டர் உங்களையும் பாத்துவாங்க என்னையும் பாத்துவாங்க போதும் பல்ல வாயில போட தாத்தா டென்ஷன் ஆயிட்டார்னா பல்ல கையில எடுத்துக்குவாரு ஐயே ஐயே கை தொடீங்க அவங்கள தொட்டாதீங்க இது டை சாரி எதுக்கு இதெல்லாம் பெரியமா ஒட்டு கேக்காதீங்க என்ன பண்ண போறாங்க நிச்சயதார்த்தம் எதுக்கு நிச்சயதார்த்தம் பிஜிபி எல்லாம் போனன்றீங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா வைக்கல இல்லாத கூச்சம் இல்லாத போலாமே எனக்கு குடும்பம் இருக்கு அப்பா இருக்காரு இருக்கிறாரு தெரியுமே இந்த வீட்டுல சம்பந்தம் தவிர நாங்க எல்லாரும் சுத்த சைவா பாமா ஜானகி நீ எங்க வந்த நீங்க எதுக்கு இங்க வந்தீள் நீ சொல்லாம போனாலும் கார்த்தால வந்து இவ எல்லாம் விளக்கமா சொன்னா ஜாதியாவது மதமாவது நல்ல குடும்பம் சரின்னுட்டேன் நீ வா 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 ஸ்ரீராம ஜெயம் பம்மல் மாணிக்க முதலியார் புள்ளு பேரனும் பம்மல் கோவிந்தசாமி முதலியார் பேரனும் எனது தம்பி பம்மல் லே குமாரசாமி முதலியார் குமாரனுமான கல்யாண சம்பந்த ராஜா சம்பந்தத்தை பார்த்து எழுதிருக்க இப்ப என்ன அவசரம் கல்யாணம் முடிட்டு அதான் நிச்சயம் ஆயிச்சடா அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் லாட்ஜி சொல்லிட்டேன் முனியாண்டி தர்பார்ல நல்லா இருக்காது எனக்கு போய் மாத்திட்டு வா நாங்க ரெண்டு அது உள்ள தள்ளிட்டு போட்டாங்களா ஒரு பாட்டு ஐயோ என் பொண்ணுக்கு பாட்டெல்லாம் வராது